குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள். கவி சக்கரவர்த்தி கம்பரின் அழகிய தமிழில் அற்புதமான ஓமைகளோடு கூடிய ராம காவியத்தை நாம் கேட்டு வருகிறோம். ராம காவியத்தை கேட்பதனால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் நமது இல்லங்களில் நிறைந்திட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். இப்போ ராவணனுடைய சூலாயுதத்தை தன்னுடைய மார்பில் தாங்குகிறான் ஜடாயு அப்படிங்கிற அந்த தகவல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். செயலற்று போய் அந்த சூலாயுதம் கீழே விழுகிறது. ராவணன் ஒரு பொன்னால் ஆன தண்டாயுதத்தை எடுத்து ஜடாயு மீது வீச அவன் அடிபட்டு கீழே விழுகிறான். அந்த நேரம் பார்த்து ராவணன் தேரை வானத்தில் செலுத்தினான். சீதா பிராட்டி துன்பம் மிகுதியால் புரண்டு அழுதாள். இதை கண்ட ஜடாயு சீதைக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே மேலெழுந்து தேரின் மீது விழுந்தான். தேரில் பூட்டியிருந்த குதிரைகளை தன் அழகால் கொத்தி கொன்றான். அதாவது தேரில் போயிட்டுருக்கிற அந்த குதிரைகளுக்கு ஆபத்து ஏற்படுத்தினா தேர் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடுமே அப்படிங்கிற அந்த முயற்சியை எல்லாம் ஒரு பறவை எடுக்குதுன்னா எந்த அளவுக்கு அந்த பறவைக்கு அதை காப்பாற்றுதல் உணர்வு இருக்கணும், ஒரு பெண்ணை அங்கே காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் காரணமாக அதனுடைய போராட்டம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நம்ம நெகிழ்ச்சியோடு தெரிஞ்சிக்க முடியுது. ராவணனும் மூர்ச்சித்து விழுந்தான், பின் எழுந்தான், அடக்க முடியாத கோபம் அடைந்தான். தன்னிடமிருந்த ஆயுதங்களை எல்லாம் ஜடாயு அழித்து விட்டதை உணர்ந்தான். எஞ்சியிருந்த தன் உடைவாளை உருவி எடுத்தான். அதனை ஜடாயு மீது வீசினான். அந்த வாள் சிவபெருமான் ராவணனுக்கு கொடுத்த சந்திரகாசம் என்னும் வாள். அந்த வாள் ஜடாயுவை தாக்கி கீழே சாய்ந்தது. அந்த காட்சியை கண்ட தேவர்களும் முனிவர்களும் தாங்கொணா துயரமடைந்தனர். அந்த வாளில் வேற வழியே இல்லை. சிவபெருமான் கையில் அவர் கைகளால் கொடுக்கப்பட்ட வாள், அது சக்தி மிகுந்த வாள். அந்த வாள் வந்து சந்திரகாசம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வாள் ஜடாயுவை தாக்கி கீழே சாய்த்து விட்டது. இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த தேவர்கள்லாம் மனசு வேதனைப்பட்டு துன்பப்படுறாங்க. முனிவர்களுக்கும் இந்த செய்தி தெரிய வருது. ஜடாயு வீழ்ந்தது கண்டு ராவணன் ஆரவாரம் செய்தான். சீதையோ தன் உதவிக்கு வந்த ஒரே ஆதாரமும் வீழ்ந்து விட்டது பற்றி நிலை குலைந்தால் நான் இனி என்ன செய்வேன் என்று புலம்பினாள். எனக்கு காவல் இருந்த லக்குனை கடும்மொழி பேசி துரத்தினேனே என்று வருந்தினாள். உதவிக்கு வந்த ஜடாயுவும் விழுந்து விட்டானே, இனி என்ன செய்வேன் என்று வருந்தினாள். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற வேத மொழி பொய்யாக போய்விடுமோ என்று ஏங்கினாள். அவளோட மனசு கஷ்டம் அந்த நேரத்தில் அவள் பரிதவிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அறம் ஒருவேளை பொய்த்து விடுமோ, தர்மம் இங்கே செத்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றமான நிலை அவளுக்கு வந்து விடுகிறது. வேதம் மொழியில் அறம் வெல்லும் பாவம் தோற்கும்னு ஒரு வேத மொழி சொல்லியிருக்காங்களே, வேதங்களில் இப்படி குறிப்புகள் இருக்கே, அதெல்லாம் பொய்த்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டதோ, பல பல சொல்லி விம்முகிறாள், அழுகிறாள், இறங்கி ஏங்கினாள், உணர்விழந்தாள். ராவணன் சீதையோடு மேலெழும்பி செல்வது கண்டு செயலிழந்து கிடந்த ஜடாயு வருந்தினான். என் குமாரர்கள் ராமலக்ஷ்மணர் இன்னும் இங்கு வரவில்லையே, மருமகள் சீதைக்கு உண்டான கெடுதியை நீக்கிய புகழை அவர்கள் பெறவில்லையே, இனி என்ன ஆகுமோ என்று ஜடாயு வருந்தினான். அதாவது இந்த மாதிரி சீதை மனைவியை கடத்திட்டு போக விட்டுட்டான் ராமன் அப்படிங்கிற ஒன்று வந்துருமே, இந்த மாதிரி என்னுடைய பசங்க இன்னும் காணமே, அவங்க போன திக்கு தெரியாமல் இருக்கனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். எப்படியும் ராமன் வருவான், அரக்கர்களை மூலநாசம் செய்து பழி தீர்ப்பான். ராவணனுக்கு உள்ள சாபம் காரணமாக அவனால் பிராட்டியை தொட முடியாது என்று மனதை தேற்றிக்கொண்டான். அப்போ வந்து ஜடாயுவுக்கும் தெரிந்திருக்கிறது ராவணனுக்கு இப்படி ஒரு சாபம் இருக்குது, அதனால் சீதா பிராட்டிக்கு உடல் ரீதியாக துன்பம் வர வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியும் வந்து காப்பாற்றிடுவாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கலாம்னு மனசை தேத்திக்கிறாரு. அரக்கனாகிய ராவணன் சீதையோடு வான வழியில் சென்று இலங்கை அடைந்து அங்கே சிஞ்சுவ மரத்தடியில், சிஞ்சுவ மரம் அப்படின்னா அசோக மரம், அரக்கியர் காவல் இருக்க சிறை வைத்தான். இனி அங்கே இலக்குவனை சற்று பின்தொடர்ந்து சென்று அங்கே என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த உரையாசிரியர் இதுவரைக்கும் ஒரு தகவலாக கொடுத்துருக்காரு. அப்போ இலங்கைக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அசோக மரத்தடியில் அரக்கியர்களை காவலாளிகளாக போட்டு சீதை எங்கேயும் போயிடாமல் பார்த்துக்கணுன்ற ஒரு நிபந்தனையோடு அங்கே சிறை பிடிச்சு வச்சுருக்கிறான். கையில் விலங்குகள் மாட்டி வைக்கலையே தவிர சிறை வாழ்க்கை தான் சீதா பிராட்டிக்கு அந்த இடத்துல. அதே நேரத்தில் ராமனை தேடி சென்ற இலக்குவனுடைய நிலை என்ன ஆனது அப்படின்னு பார்த்தா,
ராமன் குரல் போல ஒலித்த கூக்குரலை கேட்டு சீதை ஏவ லக்குவன் ராமனுக்கு என்ன நேர்ந்தது என்று அறிய வந்தாலும் அவன் மனம் அன்னை சீதை துணையின்றி தனிமையில் இருக்க நேர்ந்த நிலை குறித்து வருந்திய வண்ணம் இருந்தான். ராமபிரானை விட்டு பிரிந்திராத லக்குவன் சிறிது நேர பிரிவுக்கு பிறகு ராமன் அங்கு நலமாக இருப்பது கண்டு மகிழ்ச்சியடைந்தான். தன்னை போன்ற குரலில் அந்த அரக்கன் அபய குரல் எழுப்பியதை தொடர்ந்து சீதையும் லக்குவனும் கலக்கம் அடைவார்களோ என்று நினைத்த ராமனுக்கு லக்குவனை கண்டதும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. என்னன்னா அவருக்கு வந்து ஒருவேளை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம எனக்கு ஆபத்து இல்லைங்கிறத லக்குவன் புரிஞ்சிட்டு இருப்பான்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. ஆனால் சீதா பிராட்டியினுடைய வற்புறுத்தலில் தான் அங்கே வந்தது. இனிமே தான் அந்த தகவல் தெரிய வரும் ராமபிரானுக்கு. நீ சீதைக்கு காவலாக அங்கே இரு என்று சொல்லி இருந்தும் இவன் ஏன் இங்கே வந்தான் என்று நினைத்த ராமன் லக்குவன் தன் அருகில் வந்து நமஸ்கரித்ததும் அவனை தழுவி எடுத்து நீ இங்கே வந்த காரணம் என்ன என்று கேட்கிறார். லக்குவன் நடந்தவற்றை விவரமாக எடுத்துரைக்கிறான். அன்னை தன்னை கடிந்து பேசி அனுப்பியதையும் குறிப்பிடுகிறான். நடந்தவற்றையெல்லாம் கேட்டறிந்த ராமன் லக்குவன் சீதை இருவர் மீதும் கோபம் கொள்ளாமல் அனைத்துக்கும் தானே காரணம் என்று மனம் வருந்துகிறார். அங்கு பிராட்டி தனியாக இருப்பாளே என்று இருவரும் அவசரமாக வர்ணசாலைக்கு திரும்பினார்கள். அங்கே சீதா பிராட்டி இல்லாதது கண்டு திகைத்து போய் நின்றார்கள். அப்போ ராமனுடைய மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு செய்யுள், மண் சுழன்றது மால்வரை சுழன்றது மதியோர் என் சுழன்றது சுழன்றது அவ்வெறி கடல் ஏழும் விண் சுழன்றது வேதமும் சுழன்றது விரிஞ்சன் கண் சுழன்றது சுழன்றது கதிரொடு மதியும். என்ன செய்வது யாரை கோபிப்பது அதாவது அந்த இடத்துல சுழன்றதுன்னா அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குது, மண் அப்படியே அந்த பூலோகமே சுத்துற மாதிரி இருக்குது, அந்த மதி மயங்கின மாதிரி இருக்குது, அந்த எரிகடல் எல்லாமே வானம் ஆகாயம் என்ன கண்ணுக்கு தெரியுதோ எல்லாமே சுழன்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது, காலுக்கடியில் பூமி நழுவுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது, கண்கள் இங்கும் அங்கும் தேடுது, கண் சுழலுதுன்னா அந்த இடத்துல தேடுது, சீதா பிராட்டியை தேடக்கூடிய அந்த ஒரு உணர்வு ராமனுக்கு ஏற்படுகிறது. இனி வந்து யாரை கோபிப்பது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் ராமபிரான். இந்த காட்சியோடு நம்ம இன்னைக்கு பதிவை நிறைவு செய்துக்கலாம். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.